நான்கு திணைகள், நான்கு நிலங்கள், இயற்கை தந்த திணைகள். ஒன்று குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலைத்திணை இயற்கையான திணை அல்ல. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். இது நமது மூதாதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடியது. முதல் திணை எது? குறிஞ்சி திணை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. கல்லும் மண்ணும், கல் தோன்றி மண் தோன்றலை, மண் தோன்றுவதற்கு முன்பு கல் தோன்றிருச்சு. அங்கேயே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறான். அப்போ கல் எது? மலை, குன்றுகள். அந்த குன்றுகளில் வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள். அந்த திணை நிலத்தின் தலைவன் முருகன். அவன் ஏன் முருகன்? காடு மலைகளில் குன்றுகளில் மரங்களில் ஏறி ஏறி இறங்கியதால் தசை முறுக்கேறி இருந்தான். அதனால் முருகன் முருகனாகிறான். குன்றில் வாழ்ந்ததால் நாம் குன்றவர்கள். அது மருவி மருவி குறவர்கள் ஆகிறது. இந்த குறவர் குடிதான் உலகத்தின் தாய்க்குடி, நம் இனத்தின் தாய்க்குடி என்பதை மறந்துவிடும். இந்த குறவர் குடியை இன்றைக்கு தாழ்த்தி தாழ்த்தி வீழ்த்தி அடையாளமே தெரியாம அழிச்சிட்டான். இந்த குறவர் எங்க இருக்கிறான்? இந்த அக்கி பிக்கின்ட்டு மகாராஷ்டிரால இருந்து மராட்டிய மன்னர்கள் கூட்டிட்டு வந்த இந்த நரி பிடிக்கிறது, பூனை பிடிக்கிறது, காடகவதாரி பிடிக்கிற இந்த குறவர்களோடு நம்மளை சேர்த்துட்டான். இப்ப எங்க வந்து துண்டிக்கணும்? நம்மகிட்ட அதிகாரம் வந்தவன நீ வேற, நான் வேற. இவன் என் தாய்க்குடி, இவர் குறவர், என் தாய்க்குடி. நம்ம துண்டிக்கணும். அந்த போராட்டத்திலையும் போய் பங்கேற்று போராடினேன், நான் பேசினேன். ஏன்னா வரலாறு என்னை வழி நடத்துது. அவர்கள் தான் குறவர்கள். பிறகு அங்கிருந்து மலைகளிலிருந்து நகர்ந்து நகர்ந்து இடம்பெயர தொடங்குறோம். கீழே இறங்கி வர்றோம். காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை என்று அழைக்கப்படுது. அந்த முல்லைத்திணையில் முல்லை மலர்கள் அதிகமாக இருந்ததால் அந்த முல்லைத்திணை. மலைகளில் குறிஞ்சி, இப்போவும் ஊட்டி கொடைக்கானல்லாம் நீங்கள் போனீங்கன்னா குறிஞ்சி மலர் பூக்குது, அதனால குறிஞ்சி திணை. கீழே இறங்கி வர்றோம். அங்கே ஆடு மாடு மேய்த்தல் முதன்மை தொழிலாக இருக்குது. குறிஞ்சி திணையின் தலைவனும் இறைவனும் முருகனாக இருக்கிறான். கீழே இறங்கி வரும்போது ஆடு மாடு மேய்க்கிறோம். அதுக்கு மூலம் எது? மலை. கருகரு கருகன்று அந்த மேகம் வருது, அப்படியே மலையை பொழிஞ்சிட்டு மறைஞ்சிருது. மாயமாக வருது, மாயமாக போகுது. அதனால மாயோன் அங்கே தெய்வமாக இருந்து வழிபடப்படுறான். மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை மரியாதையோடு பெருமையோடு அழைக்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் என்று அழைக்கிறோம். இது நன்கு என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கினியவர்கள் தெரிந்து கொள்ளும். இப்பவும் நம்மல்ல பெரிய கருப்பன், சின்ன கருப்பன், பெரிய மாயன், சின்ன மாயன், பெருமாள், திருமால் என்று பெயர் இருக்கிறதுக்கெல்லாம் காரணமா சார் இந்த மாயோன் தான். பின்னாளில் கண்ணனாகி கிருஷ்ண பரமாத்மாவானதெல்லாம் அப்புறம். இதுவரை ஒரு குழப்பம் இருக்குது. கவியரசு கண்ணதாசனே கண்ணா கருமை நிற கண்ணா என்று ஒரு படத்தில் பாடுறார். இன்னொரு படத்தில் நீலவண்ண கண்ணா வாடா என்று பாடுறார். கண்ணன் கருப்பா ஊதாவா என்று இன்னும் குழப்பம் தெரியல. ஆனால் நம் இறைகள், நம் கடவுள்கள் கருப்பு தான். நம் கடவுள் கருப்பு தான். நமக்கு பேய் தான் வெள்ளையா இருக்கும், சாமியெல்லாம் கருப்பாத்தான் இருக்கும். அங்கிருந்து கீழே இறங்கி வர்றோம். அந்த நிலத்துக்கு வர்றோம். அங்க மருத மரங்கள் அதிகமா இருக்கு, அதனால் அது மருத நிலம் என்று அழைக்கப்படுது. அந்த இடம் பள்ளமாக இருப்பதால் அங்கு வாழ்ந்த மக்கள் பள்ளர்கள் என்று காரண பேரிட்டு அழைக்கப்படுகிறார். அங்கு வாழ்ந்த மக்கள் ஏறும் போரும் எமக்கு தொழில் என்று வாழ்ந்தவர்கள். இது தாய் குடிகள். எதே குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த குறவர்கள். அடுத்த நிலம் எவ்வாறுங்க? மருத நிலத்திற்கும் குறிஞ்சி நிலத்திற்கும் இடையில் இருந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்ததாலேயே காரண பெயரால் இடையர்கள் என்று நாம் அழைக்கப்பட்டோம். இன்னும் இடையர்கள்னா தாழ்ந்தவன் நினைச்சிடக்கூடாது. அது எல்லாம் காரண பெயர்.